அடுத்த உம்ரா நம்ம செய்யறது இருக்கும். இப்போ முதல் உம்ரா நமக்காண்டி செய்யிருக்கோம், ரெண்டாவது உம்ராவும் நமக்காண்டி செய்யலாம். ஆனால் இருந்த போதிலும் நம்முடைய பெற்றோர்களுக்காண்டி, நம்முடைய மூதாதையர்களுக்காக நம்ம வந்து இரண்டாவது உம்ரா வந்து நம்ம தாராளமாக நம்ம செய்யலாம். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, பொதுவாக அத்தாவுக்கோ அம்மாவுக்கோ அவங்க மூத்தானவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னா, பொதுவாக தனித்தனியாக உம்ரா செய்யறது சிறப்பு, தனியாக ஒரு நபருக்கு செய்யறது சிறப்பு. ஆனால் மவுத்தானவங்களுக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு 10 பேர்த்துக்கு 20 பேர்த்துக்கு நீர் வச்சு ஒரே உம்ரா செஞ்சு அதாவது ஈசாக வச்சு 20 நபர் எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் செஞ்சு நீத்து அவங்களுக்கு நன்மையை சாப்பிடலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒருத்தவங்களுக்கு புசூச்சியாக ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு செய்கிறது ரொம்ப சிறப்பானது. அதே போல் ஹயாத்தாக உள்ளவங்களுக்கு செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்கிறாங்க. அவங்க முடியாமல் இருக்காங்க, வர வசதி இல்லாமல் இருக்காங்க, சூழ்நிலை இல்லாமல் இருக்குது. அப்போ அவங்க எனக்காவது உம்ரா செய்யணும்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம தாராளமாக ஹயாத்தா இருக்கிறவங்க செய்யலாம். ஆனால் ஹயாத்தா உள்ளவங்களுக்கு ஒரு நபருக்கு ஒரு உம்ரா மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். அதே போல் இந்த ஆயிஷாருடைய பள்ளி வசதி இருக்காங்க, இது வந்து மக்காவுக்கு உள்ளே வந்தவங்களுக்கு உண்டான கட்டாக இருக்கு. மக்காவுக்கு உள்ளே வந்தவங்க தான் இது வந்து கட்ட முடியும். நம்ம ஊர்லேருந்து ஏறாமல் இல்லாமல் வந்து இங்கே வந்து கட்டலாமான்னா கட்டக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து எல்லை உள்ளே நுழையும் போதே எகராம் போல தான் வரணும். ஒருத்தர் அமலுக்காகவேண்டி உம்ராவுக்காகவேண்டி வந்து அவர் எகராமுடைய நீயத்து இல்லாமல் உள்ளே வந்தார்னா ஒரு ஆடை எடுத்து தம்மு கொடுக்கணும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும், ஊர்லேருந்து பிளேட்டு வர்றதுன்னா வந்து அந்த ஊர்லேயே ஏறாம் கட்டி அவங்க விமானத்துலேயே என்ன செய்வாங்க, இல்லை 2 விமானம் வேறு நாட்டில் இறங்கி வர்றதுன்னா இறங்கக்கூடிய அந்த நாட்டில் கட்டிப்பாங்க. ஆக மொத்தம் ஜித்தா வந்து எல்லாம் உள்ளே வந்துடுது இந்த விமான நிலையம். இப்போ ஏகராம் கட்டி தான் ஜித்தாவில் விமானத்தில் இறங்குறவங்க இறங்க முடியும். அப்போ அவங்க வந்து ரெண்டாவது உம்ரா வேணால் நம்ம என்ன செய்யலாம், இந்த மஸ்ஜித் ஆயிஷா ரலியல்லாஹுடைய பள்ளியை நான் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்மளுக்காண்டி உம்ரா செய்யறதுனாலும் என்ன நீயத் சொன்னோமோ அதே நீயத்துன்னு தான் சொல்லுது. நம்ம யாருக்காக வேண்டி உம்ரா செய்கிறோமோ என்ன செய்யணும்னா அவங்களுடைய பேரை சொல்லி இன்னார் இருக்காங்க நான் உம்ரா செய்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி தான். இப்போ பொதுவாக நீயத்தை நம்ம சொல்லித்தருவோம். நீங்கள் யார் யாருக்கு நீயத்தை பண்ணணும்னு நீ என்ன பண்ணிருக்கீங்களோ அதை நீங்கள் மனசில் என்ன செய்ய சொல்லிட்டு வாயிலையும் நீங்கள் சொல்லிக்கோங்க. இப்போ நீயும் சொல்லித்தருவோமா, بسم الله الرحمن الرحيم. اللهم لبيك عمرة اللهم لبيك عمرة اللهم إني أريد العمرة فيسره لي وتقبله مني يا الله عمراوي نيت سيد بندي இலகுவாக்கி அபூலாக்கி தருவாயாக அபூலாக்கி لبيك لا شريك لك لبيك إن